ஹலோ அரவிந்த், நான் ராபர்ட் பேசுறேன். சார், ஹவ் ஆர் யூ சார்? ஐ அம் ஃபைன் அரவிந்த். இந்த கான்டெஸ்ட்ல நீங்க தான் அடிச்சிருக்கீங்க, ஹேட்ரிக் அவார்டு வின்னர். தேங்க் யூ சார். ஆனா எனக்கு இந்த அவார்டு மேலயில பெருசா நம்பிக்கல சார். என்ன அரவிந்த், சீனியர் போட்டோகிராஃபரே உங்களை பார்த்து பொறாம போடுறாங்க சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, ஓகே அரவிந்த், இந்த வீக்கெண்ட் நம்ம கிளப்ல சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே சார், கண்டிப்பா நான் வந்துடுறேன் சார். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு.
இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கேமரா பாக்ஸ் கிஃப்டாக வந்துச்சு. அது யார் சென்ட் பண்ணாங்க கூட எனக்கு தெரியல. அதை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ஏன் அவங்க மயங்கி விழுந்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதெல்லாம் இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி நடக்குது. ஆனால் அந்த அவார்டு எனக்கானதே இல்லை. ஆமாம், அது ஒரு பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ் நான் கீழே இருந்து எடுத்தேன். அதில் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது என் ப்ரொஃபைல் மாதிரி அதோட ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு அந்த காம்படிஷனும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் எந்த ஒரு ஃபோட்டோஸும் எடுக்கல. அப்போ தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் டெஸ்லா ஃபோட்டோகிராஃபின்னு இருந்துச்சு. அதை நான் என் ப்ரொஃபைலுக்கு மாற்றிக்கிட்டேன். எடிசன் ஃபோட்டோகிராஃபியை மாற்றி அந்த காம்படிஷனுக்கு சென்ட் பண்ணேன். அதில் எனக்கு கிடச்சது தான் அந்த அவார்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அந்த ஃபோட்டோஸ் எடுத்த ஃபோட்டோகிராஃபர் இறந்துட்டாருன்னு. அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த கேமரா பாக்ஸ் கிஃப்டாக வந்துச்சு. வணக்கம். செய்திகளை வாசிப்பது செய்தி. இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த வாரம் வாகன விபத்தில் உயிரிழந்த புகைப்பட கலைஞர் கிறிஸ்டோபரின் மரணத்தில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடந்த ஜூன் 4ஆம் தேதி டெஸ்லா போட்டோகிராபி உரிமையாளர் கிறிஸ்டோபர் தனது குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த போது மர்மமான முறையில் விபத்துக்குள்ளானார். அதையடுத்து அவர் மனைவி 4 மாத கர்ப்பிணி எனவும் அவர்கள் இரட்டை குழந்தைகள் எனவும் பிரேத பரிசோதனையின் மூலம் தெரிய வந்தது. எனவே அந்த சம்பவத்தில் 4 உன்னத உயிர்கள் உடற்பிரிந்த செய்தி மிகவும் துயரத்தை உருவாக்கியது. அடுத்தடுத்த விசாரணையில் அந்த சாலையில் சற்று தொலைவில் இருந்த கடையில் சிசிடி பதிவுகளை நேரத்தின் அடிப்படையில் புறநறியப்பட்ட போது 20 வயதுக்குட்பட்ட 2 இளைஞர்கள் மட்டுமே அந்த வழியாக பயணித்ததாக தெரிய வந்தது. மேலும் அந்த இடத்தில் 4 மாதங்களாக ஒரு பிச்சைக்காரர் இருந்ததாக கடையின் ஊழியர் தெரிவித்துள்ளார். இதையறிந்த காவலர்கள் அந்த இளைஞர்களை தேடி செல்லும் போது அவர்கள் மீன்பிடி தொழிலை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த குளத்திலேயே மர்மமான முறையில் 4 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தனர் என்று தெரியவந்தது. அதே சமயத்தில் அந்த சம்பவத்தில் இடம்பெற்ற பிச்சைக்காரரை தேடி சென்ற போது அவரும் ஒரு சிறு தடையும் இன்றி உயிரிழந்திருக்கிறார். இறுதி விசாரணையில் வாகன விபத்தில் உயிரிழந்த கிறிஸ்டோபர் குடும்பத்தினரும் அதற்கு காரணமாக இருந்தவர்களும் மர்மமான முறையில் மரணித்த தகவல்கள் காவல்துறையினரை மிகவும் அச்சத்தை உண்டாக்கியுள்ளது.